தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்து வருகிறது. சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகர் முகப்பேரில் ஒரு மணி நேரத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பெய்தது. முற்பகுதியில் நகரில் வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் பிற்பகலில் வானிலையில் சற்று மாறுதல் ஏற்பட்டது. மாலை 3 மணிக்கு மேல் பரவலாக சென்னையில் மழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூர், பெசன் நகர், கீழ்ப்பாக்கம், திருவான்மையூர், மடிப்பாக்கம், கொளத்தூர், மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. குடுவாஞ்சேரி, அண்ணாநகர், பெருங்களத்தூர், விருகம்பாக்கம், மந்தைவெளி, சேலையூர், வேளச்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்துள்ளது. சென்னை பூந்தமல்லி சாலையிலும் ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், பல்லாவரம், கிண்டி ஆகிய சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், தர்மபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், புதுச்சேரி மற்றும் கடலோர தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.